ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அஞ்சு சைடு ஃபேட்டு குறையிறதுக்குள்ளது, இந்த லவ் ஆண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிற இங்கே தொங்குற இந்த இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்குள்ளே, இன்ச் லாஸ் ஆகிறதுக்குள்ளது, நல்ல டோன் ஆகிறதுக்குள்ளே அஞ்சு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சிம்பிள் எக்ஸசைஸ்னாலே எப்போவுமே ரெப்புடேஷனை கூட்டி பண்ணணும். ஸோ அஞ்சு எக்ஸசைஸ் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 30 ரெப்புடேஷன் பண்ணிக்கோங்க, 2 sets இல்லைனா 3 sets பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்போ சொல்கிறதா, ஒரு சைடு ஃபேட்னா அந்த சைடு ஃபேட்டை மட்டுமே டோன் பண்ணி குறைச்சின்ட்டு இல்லை, அது அப்போ உங்களுக்கு ஆப்ஸுக்கும் வேலை செய்யும், இதையுமே வந்து டோன் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். எப்போ நீங்கள் உங்களோட நியூட்ரிஷன் பார்ட்லேயும் ப்ராப்பராக டயட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வாங்க அந்த 5 எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட் அண்ட் கவுக்கு கை வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு காலை சைடில் வைக்கிறீங்க, நியூட்ரலாக கழுத்து ஜஸ்ட் அப்படி கீழே பாருங்கள், மேலேலாம் பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், கீழே வச்சுட்டு ஆப்ஸ் டைட். இங்கேருந்து நல்ல காலை சைடில் ரைஸ், 30 reps பண்ண சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 reps 3 sets கூட பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரே டைமில் 30 பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும் தான் காமிக்கிறேன். அடுத்த சைட் எவ்வளோ முடியுதோ நல்ல ரைஸ், ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ரிலாக்ஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் அதே கேட் அண்ட் கவ் பொசிஷன் தான், இங்கே இருந்துட்டு அப்படி சைடில் சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கோங்க. எஸ் கேட் அண்ட் கவ் இங்கேருந்து சைடில் ரைஸ், ரிலாக்ஸ். மூணாவது எக்ஸசைஸ் நீ டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ முட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க குஷன் ஏதாவது கீழே வச்சுக்கலாம். அகெயின் ஒரு காலை சைடில் வைங்க, ஒரு கை பேக், இன்னொரு கை அப்படி ஸ்லைட் பண்ணிகிட்டே போகிறீங்க. காலை இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நேரம் இப்படி வைக்கலாம். ஸோ போகும்போது முன்னாடி இப்படி போய் போய் ஃபுல்லாக போய் டச் பண்ணணுன்னு இப்படி வளைஞ்சிட்டு போகக்கூடாது. செஸ்ட் நல்லா ஓப்பன், மேலே உள்ள கை நல்லா ஓப்பன், வேணுன்னா நீங்கள் சீலிங் பார்த்துட்டே பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் உங்களோட செஸ்ட்டை இப்படி கீழே கொண்டு போக மாட்டீங்க, நல்லாவும் உங்களுக்கு சைடில் இங்கே ஸ்ட்ரெச் கிடைக்கும், இங்கே க்ரன்ச் ஆகும். ப்ரீத்திங் நார்மல். இதுவுமே சைட் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கோங்க, நான் கவுண்ட்லாம் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். நாலாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது டோ டச். படுத்துக்கோங்க, காலை மடக்கி வச்சுக்கோங்க, நல்ல வயிறு க்ரன்ச் பொசிஷன், மேலே வாங்க. இதே க்ரன்ச் ஹோல்டில் எவ்வளோ முடியுதோ நல்லா போய் டோ டச். இது அப்படியே க்ரன்ச் ஹோல்டில் இருக்கட்டும், சைடு நல்ல ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரெச், அடுத்த இடத்துக்கு க்ரன்ச். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ரிலாக்ஸ். ஒவ்வொரு எக்ஸசைஸ் கடையிலையும் நல்ல டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ். இதுக்கு இன்னும் வெயிட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். கால் ரெண்டு மேலே இல்லைன்னா அப்படி லாக் பண்ணிக்கலாம். சைடில் பொறுமையாக போய் வெயிட்டை ஃப்ளோரில் டச், டச், அப், 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 ரிலாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். நீங்களும் இதை உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.